நட்புகளே வணக்கம். இருக்கோம் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரில் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஒரு இது விளாக் தான், இது ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நாங்கள் எப்படி சாப்பிட்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடுத்த ரெசிபி வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அஜித் கேட்போம். வாங்க அஜித். அஜித் கேட்டீங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஜீ வேறு அதே ரெசிபி தான். இது வந்து பண்ணா ஸ்பைசி கூட்டுறதுக்காண்டி நம்ம வந்து வத்தல் மட்டும் பொடிச்சு போட்டிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. வத்தலில் வந்து சும்மா மிக்ஸியில் ஒரு ரெண்டு முன்னாடி. ஓகே, அடுத்து வேற கூட ஏதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு தேங்காய் மட்டும் போட்டிருக்கு, வேறு பெப்பரிக்காய் பொடினு ஒன்று உண்டு, குடமிளகா பொடி. அதை நம்ம யூஸ் பண்ணல, இப்போ நம்மள்கிட்ட இல்லை. இட்டலியிலேருந்து கொண்டாங்கிறது. ஓ, நம்ம இந்தியாவில் கிடைக்குமா இது? இந்த இந்தியாவில் கிடைக்கும், ஆனால் இந்த குவாலிட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து அடித்தது, ஆக்சுவலாக வெல்ட் பண்ணி எடுத்தது. இது ஓ அப்பாவோட கம்பெனியில் வெல்ட் பண்ணி கொண்டு வந்தது. ஓ ரைட் ரைட், ஓகே. அது அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அமேசான்ல எல்லாம் இருக்குது, இந்த 800-900 மாதிரி இருக்குது. பட் என்னன்னா, என்ன சொல்கிறது, இப்போ இந்த கிரில்லோட வெயிட் அந்த இதில் வராது. இன்னும் ஒரு ஒரு 5-6 வாட்டி போடலாம், இல்லை அவ்வளோதான் வரும். ஓ, அதுக்கப்புறம் அது போயிடும், கட்டாயிருமா? ஆமாம், இந்த ஹீட் அது தாக்கு பிடிக்காது. ஓ ரைட் ரைட், ஓகே ஓகே.
ஸோ இதோட ஸ்பெஷல் நம்ம வந்து இப்போ இத்தாலி கிரில்லையாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிக்கன், அதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல். அப்புறம் அந்த தண்ணி அடிக்கடி தொளிக்கிறீங்களே எதுக்காக? அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீ என்ன சொல்றது அந்த கனல்ல தான் ஆக்சுவலாக போடணும். தீ பத்தும் போது தீ கொழுந்துட்டு எரியும் போது சிக்கன் வச்சோம்னா சிக்கன் கரைஞ்சிரும். ஓ, ஸோ அதனால தீ அணைக்கிறதுக்காக தண்ணி அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறது அவ்வளோதான். ஓ ரைட் ரைட். அந்த அடிக்கடி நம்ம வந்து இப்படி மாற்றி மாற்றி வச்சு மாற்றி வைக்கிறது என்னன்னா ஒரு சைடாக வச்சுருந்தா கரைஞ்சி போயிடும், மாற்றி மாற்றி வைக்கும் போது ரெண்டு சைடும் கரெக்டாக வேகும். ஓகே ஓகே ஓகே. இதில் வேற என்ன டெக்னிக் இருக்குது புதுசாக கிரில் போடுறவங்களுக்கு வந்து எதையெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க? நிறைய பேர் நான் என்ன பார்த்துருக்கேன்னா மசாலா வந்து என்னன்னா நம்ம சிக்கன் பொறிக்கிற மாதிரி மசாலா போடுவாங்க. ஸோ அந்த மசாலா கம்மி பண்ணிட்டு நீங்கள் என்னன்னா இந்த வெறும் இந்த சில்லி பவுடரை கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிட்டு இந்த கார்லிக் பேஸ்ட்டும் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பெப்பர் அதிகம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த பெப்பரோட ஃப்ளேவரும் அந்த எரிப்பும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டினரி ஃப்ரை சாப்பிடாம ஒரு கிரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு பார்பிக்யூ. ஆக்சுவலாக இது பார்பிக்யூ தான், கிரில் இல்லை, பார்பிக்யூ. பார்பிக்யூ சாப்பிட்டு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பார்பிக்யூ டைப் கிடைக்கும். அந்த பட்டர் வந்து மிக்ஸ் பண்ணால் வந்து நம்ம பட்டர் வந்து மிக்ஸ் பண்ண எதுக்காகனா இப்போ நம்ம எடுக்கிறோம்ல, எடுக்கும்போது அப்படி வரும். இப்போ பட்டர் மிக்ஸ் பண்ணலன்னா அந்த தோல் எல்லாமே அதில் ஒட்டி பிடிச்சிருக்கும். ஒட்டி பிடிச்சி கிரில்லோட ஒட்டி பிடிச்சிரோட ஒட்டி பிடிச்சிரும். ஓ ஒரு இப்போ அது வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க சில பேர், சில பேர் பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அது உங்களோட இது. ஸோ பட்டரும் வந்து பண்ணுறது நல்லது இல்லைன்னா ஆயில் வந்து அப்படியே ஆயில் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி பண்ணுவாங்க, ப்ரஷ் இல்லை ப்ரஷ்ஷை வச்சு இது பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க நம்ம சார், ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி தோசை கல்லில் வைப்பீங்களோ, தோசை கல்லில் போட்டு சாப்பிடுங்க நீங்க. என்ன சாப்பிடுறீங்க சிக்காவா?